ஹலோ காய் சீனி நம்ம அனிமே அல்டிமேட் ஜென் சிட்ட லைஃப் இந்த வச்சே சொல்லலாம் அதாவது இது ஆர்பிஜியை பேஸ் பண்ண அனிமே இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்ம ஹீரோ வந்து அவனோட வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பான் அவனுக்கு ஒரு ஆர்பிஜி கிடைக்கும் அது பார்த்தா ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும் அதை வச்சு ஆள் என்ன என்ன பண்ணா அதை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இது இதுல ஆக்ஷன் ஃபேன்சி காமெடி எல்லா ஜேர்னலரும் இருக்கு அதனால கவலையம் வந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே அப்படியே லைக் பண்ணிக்கோங்க எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது செஞ்சுரியில விஆர் எம்எம்ஓ அப்படின்னு ஒரு கிரியேஷன் உருவாச்சு அது வழியா நிறைய ஆர்பிஜி வர ஆரம்பிச்சது அதனாலேயே இந்த உலகம் முழுக்க ஆர்பிஜியை நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அது எப்படி இருக்குன்னா ஒரு டைமென்ஷனோ இல்ல வேற உலகத்துல நீங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் ஆனா ஒரு நாள் ஒரு கம்பெனி வந்து ஜென்ரல் பர்பஸ் சிஐஏ வச்சு ஆர் இவோ அப்படின்னு ஒரு ஆர்பிஜி கேமை உருவாக்குனாங்க அதுல எம்பிசி கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரியல் லைஃப் மாதிரி இருக்கும் அதுக்கும் மேல இந்த ஸ்டோரி வந்து தொடர்ந்து ஆரம்பிச்சா போயினே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஏன் இத்தனைக்கும் நம்மளோட ஃபைவ் சென்சஸ் ஃபேசஸ் அது எல்லாத்தையும் நம்மளால உணர முடியும் அந்த அளவுக்கு ரியலிசமா இருக்கும் அப்படிப்பட்ட ஆர்பிஜி கேம் தான் இப்போ உருவாக்கின கேம் ஆனா வீடியோ கேம்ஸ் பொறுத்த பார்த்தா வீடியோ கேம்ஸ் வந்து வீடியோ கேம்ஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹியூமன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில களைச்சு போய் தான் இந்த மாதிரி கேம் எல்லாம் ஆட வருவாங்க அதுக்கும் மேல கேமை உருவாக்கி உருவாக்கி அதை வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாம ஆக்கிட்டாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஆனா இப்போ நடக்க போற ஸ்டோரி இது வந்து பத்து வருஷம் அப்புறம் காட்டுற ஸ்டோரி தான் இது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவனு அவங்க காலேஜுக்கு வரான் அங்க அவனு டீச்சரோட ரூமுக்கு வரான் அங்க டீச்சரும் கேக்குறாங்க ஆமா நீ இன்னும் டிசைட் பண்ணி பண்ணலையா என்ன ஆமா நான் இன்னும் டிசைட் பண்ணல நீ என்ன யோசனை இருக்க இப்போ நீ லாஸ்ட் இயர்ல இருக்க அதுக்கும் மேல நீ ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியும் இல்ல காலேஜ்ல இருக்கும் போதும் நீ டிசைட் பண்ணிருந்தோம் அந்த விஷயத்த நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நான் உன்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் இல்லனா உன்னால நான் என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சிக்க முடியாது சரி எதுவும் ஒண்ணு நீ சீக்கிரமாவே டிசைட் பண்ண பாரு எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி இது உனக்கு வழியை தருது இருந்தாலும் நீ வழி தான் ஸ்ட்ரென்தா மாத்தணும் இப்படி ஒரு அங்க சொல்ற நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறான் அங்க ஒரு புக் இருக்கு ஓ இதை தான் இந்த மனுஷன் இப்படி எனக்கு பெனாத்தின் இருக்கணும் ஏன்னா அங்க இருக்க அட்வைஸ் தான் ஆளு இங்க உலர் இருக்கான் அவரு அங்க நிறையவே உலர பேசுறேன்னு ஆரம்பிக்கிறாரு அங்க அவரு கடைசியில இப்படி சொல்றாரு நீ வந்து உன்னோட ஸ்ட்ரென்த தான் பெயினா மாத்தணும்னு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அப்படி ஓலன்னு இருந்தாரு இப்ப பாத்தி இப்படி தப்பா சொல்றாரு அதையே இதுக்கப்புறம் அவன் வெளியில வரானா அங்க பார்த்தா ஃபயர் பண்ணணும்னு ஆளுங்கள ஓட ஆரம்பிக்கிறாங்க அவன் அங்க பாத்து நிற்கும் அவனோட ஃப்ரெண்டு வரான் ஹே எல்லாம் அப்படி போச்சு அது வா இந்த மாதிரி எல்லாமே தான் போச்சு நான் வந்து வீட்டுக்கு தான் போறேன் ஓ அப்படியா அப்போனா நீ என்ன பண்ண போற நான் நான் வீடியோ கேம் தான் விளாட போறேன் நீ ஏதாச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம்ல வீடியோ கேம்ல எதுவும் அந்த மாதிரி கிடைக்காது உனக்கு அதுக்கு நீ ஜிம்முக்கு போலாம் அதாவது நானும் கூடிய வருவேன் அப்படி போனா வேணாண்டா இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான் சரி நான் வந்து ஏதோ கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி காம்படிஷன் வந்தாமே ஆ ஆமா வருது ஆனா இது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுப்பா அந்த விஷயம் நான் என்ன மன்னிச்சு நான் தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான் போய் நிற்கும் போதே சொல்றான் இந்த ரியாலிட்டி அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கேவலமா தான் இருக்கு ஆனா அதுக்குள்ளேயே அவன் முன்னாடி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாங்க அவங்களுக்கும் இவன் காசு தர மாதிரி ஆயிடுது அவங்கள சொல்றாங்க ரொம்ப நன்றி எனக்கு காசு தரதுக்கு யாரையாச்சும் உனக்கு ஸ்கூல்ல பிடிக்காதுன்னா சொல்லு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு நான் பாத்துக்கிறேன் அவங்கள எனக்கா எனக்கு பிடிக்காத ரெண்டு பேர்னா அது நீங்க ரெண்டு பேர் தான் இதுக்கப்புறம்

நாங்கள இந்த அவனும் போக ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் போறானா போகும் போது யோசிக்கிறான் இங்கதான் எனக்கு கம்மியா கிடைச்சிருக்கும் இப்ப வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்காது இப்படி இவனும் போய் நிற்கும் ஒரு கடையும் பாக்குறான் அங்க இருக்குமான்னு அவனுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இதனாலேயே அவனும் உள்ள போய் செக் பண்ண அங்க பார்த்தா ஒண்ணு இருக்கு ஆடா இது ஆனா இப்பதான் அவனுக்கே புரியுது இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம் இதனாலேயே அவனும் அங்க எங்கன்னு பாக்குறான் அந்த ஷாப பார்த்தாலே தெரியுது இங்க வந்து எதுவுமே அந்த மாதிரி கிடைக்காதுன்னு அங்க ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கா அது கேட்ட கேக்குறான் எஃப் கியூ டுவெண்ட்டி செகண்ட் கேம் அது இப்பதான் லான்ச் ஆச்சு அது வந்துதான் ஆனா இது கேட்டோன்னே அது சிரிக்க ஆரம்பிச்சது இது வந்து எந்த காலத்துல இருக்க நம்ம

ஹாஃப் பண்ணா அது எவ்வளோ அது வெறும் பத்தாயிரம் என்னதான் ஓ அப்படி அப்படின்னா தந்துருங்க இதுனாலேயே அவ்வளோ இந்த கேம் எடுக்க ஆ இதோ இருக்க அவன் அங்கே காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான் ஆனால் இப்போ தான் அவனே நோட்டீஸ் பண்ணுறான் இது வந்து வேற ஒரு கேமு ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அங்கே பில் எல்லாம் போட்டுறா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி இது வேற ஒரு கேமு ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் இருந்தாலும் அந்த எஃப் கியூ கேமை கம்பேர் பண்ணா இது ரொம்ப நல்ல கேமு எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னோட காசை திரும்ப தாங்க இந்த கேமை நீங்களே வச்சுக்கோங்க அதான் சொல்கிறேன்ல அந்த எஃப் கியூ கேமை விடவே இது பெட்டரானது அதுக்கும் மேலே இது ரியலிசமாக இருக்கும் ஏன் இது வந்து அடல்ஸுக்காகவே உருவாக்குனது இன்னது அடல்ட்ஸா ஆமாம் அது இதேதான் இங்க பாரு செட்டோட ரேட்டிங் குடுத்திருக்காங்க ஆமாங்க செட்டோட ரேட்டிங் குடுத்திருக்காங்க அப்போ நான் வர செவன்டீன் ஆச்சு ப்ளே பண்ண முடியுமா அது சும்மா பேச்சுக்கு தான் அதாவது இருபது வயசு இருக்கிறவங்க தான் இதை வளரணும்லாம் இல்ல யார் வேணாலும் இதை வளரலாம் அதுக்கும் மேல இதுல நிறைய ஸ்டிமுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால ட்ரை பண்ணு அதுக்கும் மேல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு ட்ரை பண்ணு பை பைதவே என்னோட பேரு ரியோனா இதுக்கப்புறம் அவன் போறான் போகும்போதே அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கான் ஒரு அழகான பொண்ணு எனக்கு ஒரு நம்பரை குடுத்திருக்காங்க ஆனா என்ன பண்றது ஏமாந்து போய் ஒரு மொக்கை கேம் வாங்கிட்டேன் ஆனா இதுக்கப்புறம் தான் அவன் அந்த கேமே நோட்டீஸ் பண்றான் அது பார்த்தா பத்து வருஷம் முன்னாடி வந்த கேமு இதை பார்த்தோன்னே உனக்கு கோவம் இது அந்த பொண்ணோட நம்பருக்கு கால் அடிக்க அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால பீப் சவுண்ட் வந்தோன்னே உங்களோட மெசேஜ் விட்டுருங்க இது கேட்கற அவன் ரொம்ப கடுப்பாயிரான் அந்த கேம் உடைக்கலான்னு வந்துருவான் ஆனா அப்புறம் தான் ஆளுக்கே என்ன போகுது இதோட ஒத்து பத்தாயிரம் என்ன அடடி இதை என்னால உடைக்க முடியாது இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போறானா அங்க டோரை திறக்க அவளோட சிஸ்டர் ட்ரெஸ் மாத்தினு இருக்கா என்ன மனிச்சிருக்க ஐடியா எதுவும் தெரியாம நான் பார்த்துட்டேன் அப்புறம் எதுக்கு நான் பாத்துனு இருக்க மூடு இதுக்கப்புறம் அவன் மேலே போயிட்டு அங்க இருக்க கேமை ஆன் பண்ணி பாக்குறான் இது வந்து எப்படி இருக்க போதோ இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அது வந்து பிரச்சனை இல்லை சரி அவள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணா இதில் எது எதோ இருக்குன்னு சரி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு அவனும் அங்கே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்கூலில் போகும்போது ஒரு லேடி சொல்லுது உங்களை நான் வரவே இருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தான் டீமலோட தோக்கழிச்சு இந்த உலகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற போறீங்க பரவாயில்ல இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஸ்கூலில் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் கேட்குது இந்த சிட்டியை நீங்கள் விட்டுட்டு ஃப்ளோரா சிட்டிக்கு நீங்கள் போனோம் இதுக்கப்புறம் அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறேன்னா அங்கே பார்த்தா ஒரு ரூமில் இருக்கான் பரவாயில்லையே இது வந்து ரொம்ப ரியலாக தான் பார்க்கு அங்கே அவனு ஜன்னலாக தோந்து பார்க்க காத்தெல்லாம் அடிக்குது அதெல்லாம் அப்படியே அவனால் ஃபீல் பண்ண முடியுது இங்கே இருக்க ஹேண்டில் இது கூட அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்புறம் அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது ஹீரோ நீ வந்து இங்க இருக்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆக்கிட்டோம் ஆமா இவங்க வந்து எங்களோட யூசர் நேம் அதை கூட காப்பி பண்ணிட்டாங்களா எப்படி உங்களுக்கு தெரியும் சரி எதோ ஒன்னு போக வேண்டியதா அப்படி நீ போக ஆரம்பிக்கும் போது தெரியாம அவன் கால் வந்து அங்க இச்சுக்குமா அவனுக்கு அங்க வலிக்குது என்னது இது இந்த கேம்ல என்னால வலிய உணர முடியுமா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு அங்க அவனும் அப்படியே நின்று இருப்பானா அந்த பொண்ணு டோரை திறக்குமா அவனோட மண்டையில ஏச்சுக்குது என்ன மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் ஹீரோ இவனோட பேரு ஹீரோஷி அதை ஷார்ட்டா ஹீரோன்னு கூப்பிடுவாங்க அங்க அவனும் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஷாக் கேரக்டரான் என எம்பிசி கேரக்டர் அது வந்து எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு எந்த விதமான கட்ஸும் இல்ல அதுக்கும் மேல ஸ்கின் எல்லாம் டீடைல்ஸ் குவாலிட்டி எல்லாமே தரமா குத்து வச்சிருக்காங்க அவனும் ஒரு மாதிரி விட்டு விட்டு பாத்துன்னு இருக்கானா அந்த பொண்ணு கேக்குது ஆமா நீ வந்து இதே மாதிரி பாத்துனே நான் ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவேன்பா என்னாலயே நம்ப முடியல இது எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு இது கேம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அங்க அவனு ரெண்டு டேப் பண்றான் அங்க எஸ் ஆர் நோ அதாவது வெளில போனோமா வேணாமான்னு கேக்குது அட இது வந்து கேம் வேர்ல்டு தான் நான் ஏதோ நினைச்சேன்னா இந்த மாதிரி நான் இசக்கை வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சு நினைத்தேன் அங்க இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான் ஆமா உனக்கு என்ன

ஆப்பிள் ஏச்சு சாப்பிடு அப்படின்னு அவன் ஆப்பிள் கொடுக்குறானா அதுவும் அவனுக்கு ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுது ஆப்பிள் கூட அப்படி ஃபீல் ஆகுது சரி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சாப்பிட்றானா அது பார்த்தா அப்படி ஃபீல் ஆகுது இவன் எவ்வளோ பசியில் இருக்கானா அதாவது சுத்தமாக வந்துட்டான் இதை வந்து அவன் வெட்டி சாப்பிட்ணுன்னு அதுவும் அவனுக்கு ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுது ஆனால் இப்போ தான் அவனுக்கு சடனாக இன்னொரு ஒரு விஷயம் முனியா போகுது அதாவது அந்த காடஸ் வந்து சொல்லியிருக்கோம்ல நீ இந்த சிட்டியை விட்டு ஃப்ளோரா சிட்டிக்கு போகணுன்னு அதை இவங்க கிட்டே சொல்ல அவங்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆயிடுறாங்க உனக்கு இன்னும் பைத்தியம் கீத்தியம் போச்சுச்சா நீ வந்து எதுக்கு இப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை நான் உண்மைக்கும் வெளியில் போகணும் வெளியில் சிட்டி ஆன்டி இருக்காங்க உனால போக முடியாது என்ன இவங்க எப்படி வேடா ஆக்ட் பண்றாங்க அதை பத்தி சொன்னேன் நம்ம ஆப்பில பறிக்கிறது அப்புறமா பண்ணிக்கலாம் இப்பதைக்கு நான் வெளியில போனோம் இதை கேட்ட அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் அவன் போறேன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறான் நான் வந்து வெளி உலகத்துல இருக்க அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் ஏன்னா வெளியில என்னென்ன காத்து நடக்கும் நான் அவன் போகலான்னு போவானா அதுக்குள்ள அவன் புடிச்சு அப்படியே அமைக்கிறான் உனக்கு என்ன பைத்தியமா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவேன் என்ன ஆமா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க அதனாலதான் நான் இப்படி பண்றேன் இல்லன்னா அவ்வளவுதான் ஏன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன அப்னேஷியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஏன்னா நீ எல்லாத்தையும் அப்படியே மாத்துட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியே இப்படி பண்ண இருக்க நான் அதான் சொன்னல இந்த மாதிரி நான் வெறுமா வெளியில போகணும் வெளியில நீ போக கூடாது இந்த சிட்டியை சுத்தி ஒரு சவுர் இருக்கு அதுக்கு மேல சிட்டி கார்ட்ஸ் வந்து இதை பாதுகாக்கிறாங்க வெளியில நிறையவே கோபிளிங்ஸ் வேற இருக்கு அதுக்கு மேல நீ போன ஆபத்து வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது உள்ள இருந்து யாரும் வெளியில போக முடியாது ஏன் இத்தனைக்கு இந்த சிட்டி இது வெளி உலகத்தோட கான்டாக்ட்லயே இல்ல அப்பனா இது நல்லா இருக்கும் வெளியில இருக்க கோபிளிங்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அழிக்கணும் போல அது அவ்வளோ பெரிய மேட்டர் எனக்கு தெரியல ஈஸியாவே நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் இவனுக்கு வந்து இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன் இவனோட ஃப்ரெண்டா இவனோட கண்ணை நாத துறக்கணும் போல அவனு அங்க சண்டை போடுற மாதிரி நிக்கிறானா இதை நம்ம ஆளுக்கும் புரியுது ஓ எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாட்டின் அவன் கூட சண்டை போடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் போல இது வந்து டோட்டோரியல் மாதிரி போல எப்படின்னா அவனு சண்டை போடலான்னு போவானா அவன் ஒரு அடி தான் அடிப்பான் அதுக்கே ஆளுக்கு மூக்குல இருந்து அங்க ரத்தம் வர ஆரம்பிச்சது இன்னது இது மூக்குல இருந்து நோஸ் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாயிரான் நீ வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன் என்னோட மூக்குல இருந்து ரத்தம் ஊர்த்துது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா என்ன உனக்கு இன்னமும் புரியல அதுக்கும் மேல நம்ம பண்ண பிராமிஸ் அந்த கெண்ணோராட்டி அது கீழே நம்ம பண்ணுமே அதை நீ மாந்துட்டியா என்ன இதுல அது வேற ஒண்ணு அந்த ட்ரீயோட பேரும் ரொம்ப வீடா இருக்கு என்னது அப்படின்னு அவன் கோவாயிட்டு இன்னொரு பஞ்சம் இதனால ஆளு அங்க பறந்து போய் விழுறான் இன்னது இது எனக்கு இப்ப ரொம்ப வலிக்குது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட கூடாது பாதை இல்ல மார்டின் நீ வந்து லேட்டா கத்தினு இருக்க டேய் உன்னால என்ன கூட தோக்கடிக்க முடியல இதுல காப்ளின்ஸ் வேற நீ தோக்கடிக்க போறியா நீ எல்லாம் இன்னத்த பண்ண போறியும் அங்க அவனுக்கு சுருநேயர் தான் அங்க அவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் அதாவது அவனோட ரியல் லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் ஆளு அதெல்லாம் காப்பாத்திட்டு அப்படியே தாவானா மாட்டினோ அங்க கத்தி வச்சுன்னு ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பான் தெரியாதனமா இவன் தாவன தாவுல அந்த கத்தி அவனோட வாயில சொருக்குது என்ன நீ நீ வந்து அவ்வளோக்கும் டஃபால எனக்கு தெரியல ஆனா இப்பதான் அவனி நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி தெரியாதனமா அந்த கத்தி அவனோட வாய்க்குள்ள போய் அவன் அப்படியே வந்துட்டான் இதை பாக்குற அவளோட தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறான் மாட்டின் நீ வந்து நல்லா இருக்க பார்த்தா அவன் செத்தே போயிட்டு இருக்கான் இன்னது இது என்னால நம்ப முடியல நான் வந்து தெரியாதனமா தான் அப்படி பண்ண ஹே நீதான் அவனை கொண்ணு ஏன்னா அந்த கத்தி அவனோட வாயில சொருனதுக்கு காரணம் நீதான் இல்ல இல்ல அது வந்து வெறும் ஒரு

நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா இருங்க நான் தெரியாதனமா ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டேன் நான் என்ன பண்றது அட இது வந்து கேம் தானே நான் அதுக்கு கால பண்ணோம் ஏன்னா என்னால ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இப்படி ஒண்ணு யோசனை இருக்கும்போது போதே அங்க இன்னொரு ஒரு வயசு வந்து நீ தான் இருக்கியா என்ன மன்னிச்சிருப்பா நீ ஃபோன் பண்ணும் போது நான் குளிச்சு அதனால தான் என்னால எடுக்க முடியல ஆமா நீ வந்து இத்தனோண்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நீ என்ன பண்ணிருக்க அதுவா இதை வந்து எங்களுக்கு கிடைச்ச பருக்கு அதாவது ஷாப் ஓன சால இதை யூஸ் பண்ணிக்க முடியும் மாஸ்டர்ஸ் அண்ட் காப்ளிங்ஸ் அதுங்களால எங்களை பார்க்க முடியாது பேசிக்கலி உனக்கு நான் கைட் பண்ற மாதிரி இருக்கும் சரி எப்படியோ போகுது இந்த மாதிரி உன்னோட வேலையை முடிச்சிட்டல அதாவது அதாவது ஆப்பில் கலெக்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் உன்னோட க்யூட்டான ஃப்ரெண்டு கூட அந்த சிட்டியில் நடந்து போகிறதும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே தலைகியில் போயிடுச்சு அப்போனா உன்னோட க்யூட்டான ஃப்ரெண்டு கூட அப்படி பொடினு ஏதாச்சும் பண்ணிட்டியா என்ன சரி விடு நானே செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கேம் தானே என்னால் பார்க்க முடியும் நீ என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து புரியல அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உன்னோட கழுத்தில் ஒன்று மாட்டின்னு இருக்கும் அதில் வந்து ஒரு டைட்டில் ரைஸ் அப் ஆகும் அதாவது நீ என்னென்ன பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்டாட்ச் வந்து ஷோ ஆகும் இப்போ என்ன டைட்டில் இருக்குது அதை பார்த்த அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுது ஏன்னா அதில் அப்படின்னு போட்டிருக்கு கேமே ஓவரா நீ செத்த இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல இது வந்து எதுவுமே புரியாம இருக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கோட ஸ்டோரி வந்து எண்ட்ல தான் உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி காட்டினாங்கன்னு ஏன்னா டீச்சர் வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசிருப்பாருல அது ஏழு எட்டு நிமிஷம் அப்புறம் வர விஷயம் தான் அதனால உங்களுக்கு எதுவும் புரியாது சோ போக போக உங்களுக்கு புரியும் அதுக்கும் மேல நம்ம ஹீரோ வந்து பிரச்சனை இல்ல மாட்டிக்கினா ஏன்னா அந்த பொண்ணு இப்ப கொலை பண்ணணும்னு சம வெறியா தூத்தின்னு இருக்கு இவனை அதுக்கும் மேல இவன் இருக்கிற வேர்ல்டு வந்து ரியலிசம் மாதிரி இருக்குமா நிறைய இங்க வந்து அப்படி இப்படி நடக்கும் சோ அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப வேற லெவலில் அதுக்கும் மேல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மிஸ் பண்றதீங்க இந்த எபிசோட் எப்படினு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காம லைக் பண்றேன் நியூவா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் உங்க பாய் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா